இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் சரி ஏழையும் சரி எங்கெல்லாம் தான் காசு வேஸ்ட் பண்றாங்கன்றதுல ஒரு முக்கியமான மூணு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, நம்ம பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இம்பல்ஸ் பர்ச்சேசஸ் தான் பண்ணுவோம். இம்பல்ஸ் பர்ச்சேஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்குறத வாங்கிறது. நமக்கு அது தேவையா இல்லையான்னு கூட நம்ம யோசிக்கவே இல்லை, நம்ம மேல அதை திணிச்சிருவாங்க. உங்க வீட்டில் உங்களை சுத்தி பாருங்களேன், மொத்தம் எத்தனை பொருள் இருக்குன்னு, அதுல கால்வாசி கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கினோடனே ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். அது சும்மாவே கிடக்கும், அதெல்லாம் நம்ம மேலே திணிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம தேவைக்கும் அலங்காரத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம இந்த இம்பல்ஸ் பர்ச்சேஸ்லேருந்து தப்பிச்சுப்போம். எந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு 10 நாள் போய் யோசிங்க, அது நம்ம தேவையாக வாங்கினா நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு யோசிச்சு வாங்கினீங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நமக்கு கட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, சாப்பாடு. இதுதாங்க மேஜராக நம்ம வேஸ்ட் பண்ணுற இடம். ஆக்சுவலாக நம்ம உழைக்கிறதே நம்ம சாப்பிட்றதுக்காக தான். ஆனால் நம்ம ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுல அது வேறு விஷயம், நம்ம அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போவேணா. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் வெஜிடபிள் வேஸ்ட்டாக போகுது. 15% டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இந்த பால் சம்மந்த பொருட்கள் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகுது. அண்ட் 35% சாப்பாடாக வேஸ்ட்டாக போகுது, புட்டு ரைஸாக இருக்கட்டும் சப்பாத்தி அந்த மாதிரி சம் குக்டு ஃபுட்ஸாக பார்த்தீங்கன்னா 35% இயருக்கு ஆனுவலாக ஒரு ஒரு வீட்லேருந்து வேஸ்ட்டாக போகுது. நீங்களே வேணால் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் நிறைய காய்கறி வாங்கியிருக்கோம், ஆனால் பாதி பாதி அழுகி தூக்கி போட்டுருவோம். அது நம்ம வாங்காமலே இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு சோம்பேறித்தனம், யார் போய் டெய்லியும் போய் வாங்குறது அப்படின்ற அந்த சோம்பேறித்தனத்தாலே இவ்வளவும் வேஸ்ட் ஆகுது. ஸோ சாப்பாட்டில் உங்களோட எக்ஸ்பென்ஸை கொஞ்சம் கட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது வாங்குங்க, என்னைக்கு தேவையோ அன்னைக்கு மட்டும் போய் வாங்குங்க, முன்னாடியே வாங்கி வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்கன்னா அது அழுகிற ப்ராடக்ட். உங்களுக்கே நம்பிக்கை இல்லைனா இன்னிலேருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் வீட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வேஸ்ட் ஆகுது இல்லை, அது எல்லாத்துக்கும் நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்களோ அதை வந்துட்டு அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் எழுதி வச்சுட்டே வாங்க. உங்கள் லேப்லேயும் செல்ஃபோன்லேயும் சரி ஒரு எக்ஸல் சீட்டில் மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. அட் த எண்ட் ஆஃப் த இயர் நீங்களே வந்துட்டு அந்த அமௌண்ட்டை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கோம் மாட்டு. பாயிண்ட் நம்பர் 3, இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, நாங்கள் சரகடிக்கு போகிறோம், நீ வரியா? எதுக்கு? சம்பளம் தெரியும் எல்லாத்துக்கும், நீ வர பெரியா? வரலாம், ஒரு 200 ரூபாய் கொடு, நாங்கள் மஜா பண்ணி தந்துடுறோம் ரைட்டா? இந்த மாதிரி தாங்க தேவையாக எல்லாமே செலவு பண்ணுறது. என்ஜாய்மெண்ட்டு நினச்சி அது வந்துட்டு செலவு பண்ணுறாங்க. ஏங்க அது மொட்டமுக்கு நல்லதான்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணுங்க. அதுவும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா சராசரியாக 18 வயசுலேருந்து 30 வயசு பசங்க மேஜராக எங்கே காசு வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்த சரக்கு, தம்மு, கஞ்சா, முக்கியமாக இதுதான். இந்த 4 இதில் தான் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் குறைச்சிக்கிட்டானுங்கனாலே பசங்களோட செலவு முக்கால்வாசி இது கட் ஆகிடும். இதுக்கு முக்கியமாக யாரும் கடனும் கொடுக்காதீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு. இந்த 3 விஷயத்தை நம்ம மேக்ஸிமம் குறைச்சாலே நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்பிள்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியாக நகர ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஃப்ரம் ப்ளூ ஸ்டாக்ஸ்.